குடிகளுக்கு பிடிக்காது. அர்த்தத்தை வெளிப்படையாக சொன்னால் அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியது எதுவுமே கிடையாது என்று சொன்னால் அப்ப நாங்களா வணங்கக்கூடியது என்ன? இல்லை, இல்லை என்பதை தெளிவாக சொன்னால் அவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள், எப்படி நட்புறவு வரும்? இதையெல்லாம் இஸ்லாம் பார்க்கவே சொல்ல. ஒன்னு இருந்தால் இன்னொன்னு இருக்க கூடாது. எதெல்லாம் ஒன்னாக இருக்குமோ, தனித்தன்மையோடு இருக்க வேண்டுமோ, அதுக்கு மாற்றமாக எதுவும் இருக்கக்கூடாது. ஒன்னு பிளஸ் ஒன்னு என்று சொன்னால் அது ரெண்டு தான், அது நாலாக அஞ்சாக இருக்காது என்று சொன்னால் அதை வெளிப்படையாக சொல்ல வேண்டும். ஆளுக்கு தகுந்த மாதிரி நாலுன்னு சொல்றது, ரெண்டு சொல்றது, இது இஸ்லாமிய மார்க்கத்துடைய சித்தாந்தமே கிடையாது. அப்ப இஸ்லாமிய மார்க்கத்துடைய கொள்கை கோட்பாடு என்பது உன் இந்த உலகம் அழிந்ததற்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கையிலே உலகத்துல என்ன காரியத்தை செய்தோமோ அதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். இப்ப உலகத்துல நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மார்க்கம் எதை வலியுறுத்துகிறதோ அதை வெளிப்படையாக சொல்ல வேண்டும், மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை மறைத்து வைத்திருக்க கூடாது, வெளிப்படையாக சொல்ல வேண்டும். சிலருக்கு பிடிக்கும் பிடிக்காமல் இருக்கும், அதை பத்தி நமக்கு தேவையே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த எந்த நபிமார்களாக இருந்தாலும் சரி, இந்த கொள்கையை உரத்து சொன்ன காரணத்தினால், வெளிப்படையாக சொன்ன காரணத்தினால், பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியில் சொன்ன காரணத்தினால் தான் இஸ்லாமிய மார்க்கம் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது. எதனால் நபிமார்கள் கொல்லப்பட்டார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கோடு இருந்தார்கள். துவக்க கட்டத்தில் மக்களுடைய மக்கள் தலைவராக துவக்கத்தில் இருந்தார்கள். அதற்கு இடைப்பட்ட நேரத்தில் மார்க்கத்தை சொல்ல சொல்ல அவருடைய உலகத்தின் அடிப்படையில் பார்ப்பதாக இருந்தால் மக்கள் மத்தியில் செல்வாக்கு குறைந்தது. தன்னுடைய சொந்த ஊரில் வாழ முடியாமல் வேறு ஊருக்கு சென்றார்கள். இதனால் எதனால் ஏற்பட்டது? இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை வெளிப்படையாக சொன்ன காரணத்தினால், இதுதான் இஸ்லாமிய மார்க்கம் என்று சொன்ன காரணத்தினால் அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. இஸ்லாம் சொல்லி நாங்கள் ஒன்று விலகி வைத்திருக்கிறோம், கடவுள் கொள்கை கோட்பாடு என்பது எங்களுக்கு ஒரு தனி சித்தாந்தம் இருக்கிறது, தனி ரூட் வழிமுறை இருக்கிறது. புதியதாக நீங்க இஸ்லாம் என்ற பெயரில் புதியதாக ஒரு விஷயத்தை நீங்கள் சொன்னால் அதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் எதை காலகாலமாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறோமோ அதுக்கு மாதிரி சொல்லணும், அதுக்கு மாற்றம் இல்லாம சொல்லணும், கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு சொல்லணும். இப்படி சொன்னால்தான் நாங்கள் உங்களை ஏற்றுக்கொள்வதை தவிர இல்லை என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கடுமையாக எதிர்த்தார்கள். அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்திருந்தால், அல்லாஹ் அனுமதித்திருந்தால், மக்களை எல்லாத்தையும் அரவணைத்து கொண்டு போய் சென்றிருக்க முடியும். மக்கள் ஒன்று திரண்டு இருப்பார்கள் தவிர கொள்கை இங்கே நிலைத்திருக்காது என்பதற்கு நிறைய சான்றுகளை சொல்லலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து துரத்தி அடிக்கப்பட்டதற்கு கொள்கை வெளிப்படையாக சொன்னதான் காரணம். ஒரு சின்ன ஒரு இடத்திலும் கூட இந்த மக்களை அனுசரிக்க வேண்டும், கொள்கையை மாற்றி சொல்ல வேண்டும், ஆள் கூட்டம் சேர்வதற்காக அதற்கு ஒரு தனி சித்தாந்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற வழிமுறை இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லவே இல்லை. தமிழகத்தில் தௌஹீத் வளர்ந்ததற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கம் என்று சொன்னால் இதுதான், தௌஹீத் என்று சொன்னால் குர்ஆன் ஹதீஸ் தான். இதற்கு மாற்றமாக சொல்வது என்று சொன்னால் அதுக்கு இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை என்பதை தெல்ல தெளிவாக கடந்த காலத்தில் எடுத்து சொல்லியிருக்கிறோம். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலும் கூட துவக்க காலத்தில் மக்கள் மத்தியில் மார்க்கத்தை எடுத்து சொல்கிறார்கள். அதில் அங்கே இருக்கக்கூடிய சில செல்வந்தர்கள், உயர்ந்த குலம் என்று கருதப்பட்டவர்கள், அவர்களுடைய டிமாண்ட் என்னவென்று சொன்னால், தாழ்த்தப்பட்ட மக்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லை என்று சொன்னாலும் சரி, மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், அடிமைப்படுத்த கிடக்கக்கூடியவர்கள், இவர்களோடு உயர்ந்த குலம் என்று பார்க்கக்கூடிய எங்களை சரிசமமாக பார்க்க கூடாது. இதுதான் அன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய சிலருடைய கோரிக்கை. இந்த கோரிக்கை கூட அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் கொஞ்சம் செவிதாழ்த்தி கேட்கலாம் என்ற சிந்தனைக்கு வரக்கூடிய நேரத்தில் அவருடைய கொள்கையை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம், முதல்ல சொல்லி புரிய வச்சுட்டு இஸ்லாமிய மார்க்கத்தில் வர வச்சு அதற்கு பிறகு திருத்திக் கொள்ளலாம் கூட நினைத்திருக்கலாம். அந்த நேரத்தில் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது, உயர்ந்த குலத்துக்கு மக்கள் மத்தியில் அந்த தாவா பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கீழ்த்திட்டு மக்கள் வரக்கூடாது என்ற நிபந்தனை. அந்த நேரத்தில் அப்துல்லா பின் உம்மை மக்தும் என்று சொல்லக்கூடிய கண் தெரியாத குருடர் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு சலாம் சொல்கிறார். எந்த சபைக்கு வரக்கூடாது என்று உயர்ந்த குலம் என்று கருதப்பட்ட மக்கள் நிபந்தனை விதித்தார்களோ அந்த சபைக்கு அந்த நேரத்தில் வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் அந்த நேரத்தில் விரும்பவில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்டிக்கிறான். அபசவத்தை வல்லா அஞ்சாவலாகுமா வரக்கூடிய அந்த திருமறை குர்ஆனுடைய வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நபி கடுகெடுத்தார். கடுகெடுக்கக்கூடிய பண்பு அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு இருந்ததில்லை, கிடையவே கிடையாது. எல்லாருடைய மத்தியிலும் அன்பாக பழகக்கூடியவர். லக்கத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும் அசீசுன் அலை மா அனீத்தும் ஹரீசுன் அலைக்கும் பில் மூமினின் ரவுஃபுன் ரஹீம். மூமின்களிடத்தில் ரொம்ப இரக்கம் காட்டக்கூடியவர்கள். மக்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் தனக்கு வந்த கஷ்டமாக நினைத்து கவலைப்படக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட இறை தூதர்கள், அவர் இறைக்கமானவர்கள். அவர் அப்துல்லா பின் உம்மு மக்தும் என்று சொல்லக்கூடிய கண் தெரியாத குருடர் வந்தால் கடுகெடுத்து எதார் உண்மையாகவே விளங்கி கடுகெடுத்திருப்பார்களா? ஆனால் கடுகெடுத்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் எதை காட்டுகிறது?
எந்த ஒரு நேரத்திலும் கூட கொஞ்சம் கூட வளைந்து கொடுத்து விடக்கூடாது. இப்ப செஞ்சுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம், செய்து விடக்கூடாது. எது மார்க்கமோ தெல்ல தெளிவாக வெளிப்படையா சொல்ல வேண்டும். எதிர்ப்புகளை பற்றி கொஞ்சம் கூட பார்க்கவே கூடாது என்பதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய இன்னொரு அம்சம். இது போன்ற அம்சங்களால் தான் இஸ்லாமிய மார்க்கம் இன்றைக்கு நாளுக்கு நாள் தாறுமாறாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் மாயதாவில் சொல்லி காட்டும் பொழுது இன்னத்தின இன்தல்லாஹி இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். அப்ப மத்ததெல்லாம் என்னது? அதெல்லாம் கடவுளுடைய மார்க்கம் இல்லையா? இல்ல, லா இலாஹ இல்லல்லாஹ், கடவுளை தவிர வேற வணக்கத்திற்குரிய எதுவுமே கிடையாது. கடவுளுக்கு மனைவி மக்கள் இருப்பதாக சொல்கிறார்களே, மற்ற சித்தாந்தம் சொல்கிறத இஸ்லாமிய மார்க்கம் ஏற்றுக்கொள்கிறதா இல்லையா? ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப முஸ்லீம்களுடைய கொள்கை பிரச்சாரத்துல கொஞ்சம் மாத்தி சொன்னால் என்ன, காலத்திற்கு தகுந்த மாதிரி சொல்லவே முடியாது. அப்படி என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கம் வளராது. வளரத்தான் செய்யும், வளராது என்று சொன்னாலும் கூட வளரத்தான் செய்யும். எப்படி வளர வேண்டுமோ அப்படி சரியான முறை பிரகாரம் சரியான ஒரு ஏகத்துவத்தோடு வளரும். இப்ப இஸ்லாமிய மார்க்கம் ஆட்கள் நிறைய இருக்க வேண்டும் என்பதை விட இதுதான் இஸ்லாமிய மார்க்கம் என்று எடுத்து சொல்லக்கூடிய பண்பு இருக்கக்கூடிய வரை இஸ்லாமிய மார்க்கம் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கும். அப்ப இந்த சித்தாந்தத்தை வெளிப்படையாக நாம் உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்மளுடைய ஏகத்துவத்தினுடைய பிரச்சாரம் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கும். அப்படித்தான் வளர்ந்து ஒரு நபர்களுக்கு பின்னால் நபிமார்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு ஆட்களாக இருந்தாலும் சரி, ஆட்களை மையப்படுத்தி இஸ்லாமிய மார்க்கம் கொண்டு போவதாக இருந்தால் கண்டிப்பாக அது வளராது. அப்படிப்பட்டு வளர்வதாக இருந்தால் கூட கூட்டம் பெரிதாக இருக்கும். ஆட்கள் அவரை அந்த அது போன்ற ஒரு சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அவர்களை சார்ந்து இருப்பார்கள், ஜால்ராக்களாக இருப்பார்கள், சந்தர்ப்பவாதிகளாக இருப்பார்கள், சுயநலவாதிகளாக இருப்பார்கள், இரட்டை வேடதாரிகளாக இருப்பார்கள், கொள்கைக்காக நிற்கவே மாட்டார்கள் என்பதை நிறைய வரலாற்று சம்பவத்தில் நீங்கள் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல துவக்கத்துல இஸ்லாமிய மார்க்கம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. மதீனாவுக்கு வருகிறார்கள், மதீனாவுக்கு அசுர வளர்ச்சி நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அந்த ஊரில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் நாம் தான் அடுத்தருடைய தலைவர் அந்த ஊருக்கு என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், இஸ்லாமிய மார்க்கம் வளரக்கூடிய நேரத்தில், அல்லாஹ்வுடைய தூதர்கள் மக்கள் தளபதியாக மக்கள் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதராக ஒரு உயர்ந்த இடத்துல வருகிறார்கள். அந்த நேரத்தில் மற்றவர்கள் என்ன பார்க்கிறார்கள், இந்த நேரத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பகைத்துக் கொண்டால் நாம் வந்து வாழ முடியாது, நாம் சுயநலவாதிகளாக இருக்க முடியாது, நம்முடைய காரியத்தை செய்ய முடியாது. அப்ப அப்படியே நடிச்சுக்கிட்டு நம்ம முஸ்லீம் போன்று நடித்து கொண்டு இருந்தால் மட்டும்தான் இங்க ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியுமே தவிர இல்லை என்று சொன்னால் வெளிப்படையாக எதிர்க்க முடியாது என்று சொல்லி இருப்பது போன்று இருந்தார்கள். அவர்கள் யாருக்காக இருப்பது போல் காட்டிக் கொண்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெளிப்படையாக அறிவிக்கிறான், இவர்களுக்கும் இஸ்லாமிய மார்க்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை, அவர்கள் நயவஞ்சகர்கள், முனாஃபிக் என்று சொல்லக்கூடியவர்கள், அவர்கள் நரகத்தினுடைய அடித்தட்டில் இருந்தார்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைய அவர்களுடைய விஷயத்தை பற்றி சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய தூதரர்கள் விளக்குகிறார்கள். ஆனால் அவர்களது சமுதாயத்துடைய மத்தியில ஏதோ அவர்கள் முஸ்லீம்களுக்கு நன்மை செய்வது போன்று, முஸ்லீம்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் தனக்கு வந்த கஷ்டமாக நினைத்து போர்க்களத்துக்கு வரக்கூடியது போன்று அவர்களுடைய செய்கைகள் இருந்தது என்பதை நிறைய ஹதீஸுகள் இருந்து பார்க்க முடிகிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் அவ்வப்போது அறிவித்துக் கொடுத்தே இருந்தார். அவர்கள் முஸ்லீம்கள் என்று மக்களால் அறியப்பட்டாலும் ஆனால் உண்மையிலே அவர்கள் முஸ்லீம்கள் அல்ல. அவர்கள் சில காரியத்திற்காக தங்களுடைய ஒரு செயலை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் ஆதாயத்துக்காக இருக்கக்கூடியவர்கள், உண்மையிலே முஸ்லீம்கள் இல்லை என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பட்டியலிட்டு சொல்லி காட்டுகிறான். அவருடைய தன்மைகளை பார்த்தால் போர்க்களத்திற்கு வருபது போன்று வருவார்கள். இஸ்லாமிய மார்க்கம் மேலோங்குவதாக இருந்தால், முஸ்லீம்கள் வெற்றி பெறுவதாக இருந்தால் அந்த நேரத்தில் நானும் வந்து நின்ற சாதிச்சு சொல்லிக்கிறார்கள். முஸ்லீம்களுக்கு ஒரு சின்ன பாதிப்பு ஏற்படுவான் ஒரு தோற்றம் இருந்தால் எனக்கு அதுக்கு சம்மதம் ஓடி விடுவார்கள். இவர்கள்லாம் யார் என்று சொன்னால் அவர்களுக்கு கொள்கை கோட்பாடோ மர்ம இலக்கு எதுவுமே இருந்ததே இல்லை. அவருடைய இலக்கு என்னவென்று சொன்னால் எப்படியாவது ஆதாயம் அடையணும், நாம முஸ்லீம் மாதிரி சொல்லிக் கொள்ளணும் என்ற சித்தாந்தம் அவர்களுக்கு இருந்த காரணத்தினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக பட்டியலிடுகிறான். அப்ப ஒரு இந்த மார்க்கத்திலே நாம் உண்மையாக இருப்பதாக இருந்தால் நாம் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்கும் மறுமையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாரிப்பான், அது கேள்வி கேட்பான், கண்டிப்பாக அதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் என்ற சிந்தனை நம்முடைய உள்ளத்திலே அழுத்தமாக இருக்க வேண்டும். இதை ஆளுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி போற மாதிரி அவருடைய தயவு வேணும் இவருடைய தயவு வேணும் என்று இருந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நம்முடைய வறுமை வாழ்க்கை நல்லதாக இருக்காது. ஒரு மனிதன் இறந்ததற்கு பிறகு அடக்கம் செய்ததற்கு பிறகு நம்மளது கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் யார் இடத்திலிருந்து வரும்? நல்ல மக்கள் பதில் சொல்லுவார்கள். மன் ரப்புக்கு என்று கேட்டால் என்னுடைய இறைவன் என்று வெளிப்படையாக சொல்வார்கள். நீ எந்த மார்க்கத்தில் இருந்தால் இஸ்லாமிய மார்க்கத்தில் உண்மையாக இருப்பதா இருந்தால் அதையும் சொல்லி விடுவார்கள்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி விசாரிக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை உண்மையாகவே நேசித்து உண்மையாகவே பின்பற்றினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வெளிப்படையாக முகமது என்று சொல்லி விடுவார்கள். ஆனால் மேலோட்டமாக இருக்கக்கூடியவர்கள், சில ஆளுக்காக இருந்தவர்கள், ஆதாயத்துக்காக இருந்தவர்கள் எல்லாம் அந்த நேரத்தில் லாதிரி எனக்கு தெரியாத மக்கள் இப்படி பேசுவதற்கு கேள்விப்பட்டு இருக்கிறேன், ஆனால் அவர்களை பற்றி எதுவுமே தெரியாது என்று சில நயவஞ்சகர்கள் சொல்லி விடுவார்கள் என்பதை ஹதீஸ்கள் இருந்து பார்க்க முடிகிறது. அப்ப உண்மையாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருப்பதாக இருந்தால் மேலோட்டமாக இருக்க முடியாது, இருக்க கூடாது. அப்படி இருந்தால் மறுமை வாழ்க்கையை நாசமாகிவிடும், உளப்பூர்வமாக இருக்கக்கூடிய எல்லா சித்தாந்தங்களை விட இஸ்லாமிய மார்க்கம் தான் சரியானது. இஸ்லாமிய மார்க்கம் என்ற பெயரால் இன்றைக்கு தமிழக முஸ்லிம்களால் உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களால் பின்பற்றக்கூடிய எல்லா சித்தாந்தங்களை விட இந்த தௌஹீத் என்ற ஏகத்துவ கொள்கை தான் சரியானது, இந்த நிலைப்பாடு தான் சரியானது என்ற மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு இயக்கத்திற்காக, தலைவர்களுக்காக, பதவிகளுக்காக, அந்தஸ்துக்காக இருந்தோம் என்று சொன்னால் இன்றைக்கு உலகத்தில் இருக்கலாம், பெரிய ஒரு கூட்டமாக இருக்கலாம், ஆனால் மறுமையுடைய வாழ்க்கையில கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலே வராது. அப்ப இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு ஆளை மையப்படுத்தி அல்ல, இறை தூதர்களை மையப்படுத்தி அல்ல, இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை மையப்படுத்தி, நம்முடைய மறுமை வாழ்க்கையை மையப்படுத்தி என்பதை தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல்லா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய அந்த முனாஃபிக்குடைய நயவஞ்சகர்கள் சந்தர்ப்பவாதிகளுடைய சம்பவத்தை சொல்லி காட்டுகிறான். நல்லவர் மாதிரி இருப்பார்கள், அவர்களும் தங்களை முஸ்லீம்கள் என்று சொல்லிக் கொள்வார்கள், ஆனால் அவர்களை நம்பி எந்த காரியத்தையும் செய்யவே முடியாது என்பதற்கு நிறைய வரலாற்று சம்பவங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. ஒரு பனு முஸ்தலிக் என்று சொல்லக்கூடிய ஒரு போர்ல எல்லா முஸ்லீம்களும் கலந்து கொள்கிறார்கள், அன்சாரிகள் மதீனாவாசிகள் என்று சொல்லக்கூடிய அன்சாரிகளும் கலந்து கொள்கிறார்கள், இஸ்லாமிய மார்க்கத்திற்காக ஹிஜ்ரத் செய்து வந்த அந்த மக்காக்காரர்கள் முஹாஜிர்கள் அவர்களும் கலந்து கொள்கிறார்கள். எல்லோரையும் அல்லாஹ்வுடைய தூதர்வர்கள் நல்ல ஒரு சகோதரத்தோடு அங்கே ஒரு அணுகி இருக்கிறார்கள், சகோதரத்தோடு ஒன்று சேர்த்து இருக்கிறார்கள், எல்லா நல்ல மக்களாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் யதார்த்தமாக ஒரு முஹாஜிர் ஒரு மக்காக்காரர் மதீனாக்காரரை பின்னால் அடித்து விடுகிறார், ஒரு யதார்த்தமாக ஒரு அடி விழுந்துகிறது. அந்த நேரத்தில் பார்த்தால் ரெண்டு பேருக்கு ஒரு வாக்குவாதம் நடைபெறுகிறது. யதார்த்தமாக என்ன செய்வார்கள், இஸ்லாமிய மார்க்கத்திற்காக இவ்வளவு உழைத்தவர்கள், பாடுபட்டவர்கள், மக்காக்காரர்களுக்கு அல்லி கொடுத்த அந்த மதீனாவாசிகள், அல்லது ஊரை விட்டு மார்க்கத்திற்கு தியாகம் செய்து வந்த அந்த ஹிஜ்ரத் மக்காக்காரர்கள் எல்லாரும் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு மத்தியில் ஒரு இணக்கத்தை ஏற்படுத்த விரும்புவார்கள். ஆனா என்ன நடக்குது, சில பேர் ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு நடந்தாலும் இந்த முஸ்லீம்கள் மாதிரி நலன் விரும்பி மாதிரி சில பேர் இருப்பாங்கல்ல, சிலர் ஆதாயத்துக்காக இருப்பாங்கல்ல, அவர்கள் என்ன செய்கிறார் சொன்னால் அப்துல்லா பின் உபை போன்ற நயவஞ்சகர்கள் மக்காக்காரர் மதீனாக்காரர் அடிச்சிடறதா, அது எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்கிறது, அது விடவே கூடாது என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி செய்கிறார்கள். அப்போ அவரும் முஸ்லீம் என்று தங்களை சொல்லிக் கொள்கிறார்கள், முஸ்லீம்களுக்கு மத்தியில் ஒரு சின்ன சலசலப்பு ஏற்படுகிறது, யதார்த்தமாக நடந்த ஒரு சின்ன நிகழ்வை கூட மிகப்பெரிய ஒரு கலவரம் மாட்டி சமுதாயத்தில் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி செய்கிறார் சொன்னால் இதுதான் நயவஞ்சகருடைய பண்பு. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மார்க்கத்தை சொன்னார்கள், முஸ்லீம்கள் சொல்லக்கூடிய எல்லாரும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் நேசித்தார்கள், யார் ஒருத்தர் கூட நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நேசிக்கவில்லை என்று சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய தூதரவருடைய மனைவிமார்கள் கூட முஸ்லீம்களுக்கு அன்னையர் போன்றவர்கள், அன்னையர்கள் அப்படித்தான் பார்க்கப்பட வேண்டும், மதிக்கப்பட வேண்டும், முஸ்லீம்களும் அப்படித்தான் மதித்தார்கள். ஆனால் நயவஞ்சகர்கள் என்று சொல்லக்கூடிய மேலோட்டமாக இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா, நல்லா போயிட்டு தான் இருக்கும், திடீர்னு ஒரு சின்ன சந்தர்ப்பம் கிடைக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு ஒரு சலசலப்பு ஏற்படுற மாதிரி இருக்கும், அந்த சலசலப்பை உண்மை என்னவோ அதை வெளிப்படையாக சொல்லிவிட்டு அதோடு முடிஞ்சு போயிடும். அதை ஏதோ பெரிய இஷ்யூ மாதிரி உருவாக்குறதுக்கு யார் பாடுபடுவார்கள் சொன்னால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் வளர்ந்து விடக்கூடாது, ஏகத்தும் வளர்ந்து விடக்கூடாது, எப்படியாவது முடக்க வேண்டும் என்ற அந்த குறுக்கு புத்தி உள்ளவர்கள் தான் இது போன்ற சந்தர்ப்பத்தை தேடுவார்கள். இதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரவர்களோடு போர்க்களத்திற்கு செல்கிறார்கள், திரும்பி வரக்கூடிய நேரத்தில் பின்தங்கி விடுகிறார்கள், ஒரு சஹாபி பின்னால் அழைத்து வருகிறார்கள். இதுதான் யதார்த்தமாக நடந்த செய்தி. சரி, ஏதோ போனாங்க, அது பெரிய நீண்ட சம்பவம், போனாங்க அல்லாஹ்வுடைய தூதரோடு சேர்ந்து வர முடியவில்லை, மிஸ் ஆயிருச்சு, முடிஞ்சு போச்சு. ஆனால் முஸ்லீம்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் சேர்ந்து என்ன செய்கிறார்கள் சொன்னால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது அவதூறு சொல்கிறார்கள்.
அது மிகப்பெரிய ஒரு பரவலாக போகிறது, மக்கள் மத்தியில பரவலாக போகிறது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர்களுடைய மனைவியாச்ச, அல்லாஹ்வுடைய தூதர்களுடைய குடும்பத்தார் மீது ஒரு அவப்பெயர் ஏற்பட்டால், மக்கள் தப்பும் தவறாக புரிந்து கொண்டால், அது இஸ்லாமிய மார்க்கத்துடைய வளர்ச்சியை சேர்த்து தடுக்குமே. அன்னையன் என்ற அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்களை பத்தி தவறாக சொல்ல முடியுமா சொல்லலாமா என்ற அந்த சிந்தனை கூட வராமல், இதுதான் நமக்கு அழகான ஒரு சந்தர்ப்பம், இதை தவறிவிடக் கூடாது என்ற அந்த குறுக்கு புத்தி இருந்தது என்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கத்தின் மீதும் அவர்களுக்கு அக்கறை இல்லை, அவர்களும் அருமையில வெற்றி பெற வேண்டும் என்ற சிந்தனை இல்லை என்பதை தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. அதனாலதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனை சொல்லி காட்டுகிறான், இந்த நயவஞ்சகர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் மேலோட்டமாக இருக்கக்கூடியவர்களை நம்பி எந்த காரியத்திலும் ஈடுபடவே முடியாது என்பதற்கு நிறைய சம்பவங்களை சொல்லி காட்டுகிறான். ஒரு அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் போர் நடக்கும், போர்க்களத்துக்கு எல்லா மக்கள் வருவார்கள். இவன் வந்து வெளிப்படையா இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லைன்னு சொன்னா விட்டுட்டு போயிடலாம், நானும் முஸ்லீம் தான், என்னை சேர்த்து கூட்டிட்டு போன்னு சொல்லுவான். பேர் அப்துல்லான்னு வச்சிருப்பான், அப்துல் ரஹ்மான் வச்சிருப்பான். இவரை என்ன லிஸ்ட்ல சேர்க்கிறேன்னு தெரியல, நம்பவும் முடியாது, விரட்டவும் முடியாது. சரி வாடான்னு சொன்னா வரவும் மாட்டான். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லக்கூடிய கட்டளை என்னன்னு சொன்னால், இவர்கள் நம்பி எந்த பிரயோஜனம் இல்லை, இவர்கள் சீரழிவைத்தான் ஏற்படுத்துவார்கள், குழப்பத்தை தான் ஏற்படுத்துவார்கள். இவர்கள் ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைத்து விட்டது சொன்னால் கோல் மூட்டி உங்களுக்கு மத்தியிலே பிரிவினை ஏற்படுத்துவார்கள். இவர்கள் ஒற்றர்கள், நம்மளை மாதிரி இருப்பான், நம்ம கூட இருக்கிற மாதிரி இருப்பான். சரி நம்மளாச்சு பார்த்தா உழவு வேலை பார்க்கறது, கோல் சொல்றது, சமுதாயத்தில் பிரிக்கிறது, சீரழிவை ஏற்படுத்துறது, இது போன்ற செயல்தான் இஸ்லாமிய மார்க்கத்தில் மேலோட்டமாக இருக்கக்கூடியவர்கள் செய்வார்கள். உண்மையாகவே உழவுபூர்வமாக இருக்கக்கூடியவர்கள் சரினா சரி, தப்புனா தப்பு, எஸ் ஆர் நோ, ஒரு முடிவுக்கு வந்துடுவான். ஆனால் முடிவுக்கு வராமல் இருப்பது போன்ற ஒரு மேலோட்டமாக இருக்கக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால், அவர்கள் நயவஞ்சவர்கள், நரகத்தினுடைய அடித்தட்டில் இருக்கக்கூடியவர்கள். இது போன்ற செயல் நம்மிடத்தில் ஒரு கட்டத்தில் வந்துவிடக் கூடாது. இதெல்லாம் மனதிற்கு சந்தேகமாக இருக்கிறதோ வெளிப்படையாக கேட்க வேண்டிய அந்த மனப்போக்கு நம்ம இடத்துல வர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில பண்புகளை சொல்லி காட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட பண்புகள் வந்துவிடக் கூடாது என்பதற்கு, பேசினால் பொய்யே பேசுறது, வாக்குறுதி கொடுத்தால் மீறுறது, நம்பினால் துரோகம் செய்யறது, ஒரு மார்க்க விளக்கம் கேட்பதாக இருந்தாலும் சரி விவாதம் என்ற பெயரில் உண்மைக்கு மாற்றமாக அதில் தர்க்கிப்பது, இது போன்ற சிந்தனை வந்தால் அது நயவஞ்சகருடைய அடையாளம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப இது போன்ற பண்புகள் வந்து விடக்கூடாது. நமக்கு மார்க்கம் தான் முக்கியம். நம்முடைய உலகத்தில் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கண்டிப்பாக அது மறுமையிலே கேள்வி விசாரணை இருக்கிறது. அந்த விசாரணையிலே சரியான முறையில் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உலகத்திலே நாம் வாழக்கூடிய வாழ்க்கை வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும். மார்க்கத்தை மேலோங்க செய்ய வேண்டும். அடிப்படையில் இஸ்லாமிய மார்க்கத்துடைய கொள்கை கோட்பாடுகள் எப்படி வெளிப்படையாக இருக்கிறது, பிறவே பிறரை பாதிக்கும், பிறருடைய மனசை புண்படுத்தும், பிற கடவுள்களை பற்றி குறைவாக பேச வேண்டும் அப்படின்ற நோக்கம் இல்லாவிட்டாலும் கூட இஸ்லாமிய மார்க்கத்துடைய கொள்கை இதுதான், இஸ்லாமிய மார்க்கத்துடைய சித்தாந்தம் இதுதான், இதை தவிர வேற கடவுள் கிடையாது என்று எப்படி வெளிப்படையாக சொல்லுகிறதோ, நம்மை சொல்ல வைக்கிறதோ, எதை சொன்னதனால் இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கம் மேலே இருக்கிறதோ, இதே சிந்தனை நம்மளுடைய மார்க்கம் சம்பந்தமான உலகம் சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் நம்முடைய வாழ்க்கையில இடம்பெற வேண்டும். அப்படி இருந்தால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளுடைய ஒவ்வொரு காரியங்களையும் புரிந்து கொள்வான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரவருடைய அவருடைய காலத்தில் இது போன்ற விஷயத்தில் இது போன்ற ஒரு நயவஞ்சகத்தன்மை வெளிப்படைத்தன்மை இல்லாதவர்கள் ஒரு சந்தர்ப்பவாதிகளுடைய விஷயத்தில் பல்வேறு விஷயங்களை அவர்கள் கடுமை காட்டியிருக்கிறார்கள். அல்லாஹ்வும் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், நயவஞ்சகர்களுடன் நீ போர் செய், நயவஞ்சகர்களுடைய விஷயத்தில் நீ கடுமை காட்டு என்று சொல்லி காட்டுகிறான். யார் அவர்கள்? வேற முஸ்லீம்கள், எங்க முஸ்லாத்திற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க, தங்களையும் அவர்கள் முஸ்லீம்கள் என்று சொல்லிக் கொள்வார்கள், அப்துல்லா என்று பெயர் வைப்பார்கள், அப்துரம் என்று பெயர் வைப்பார்கள். ஆனால் பெயரை வைத்துக் கொண்டு முஸ்லீம்கள் என்று சமுதாயத்திலே காட்டிக்கொண்டு உளப்பூர்வமாக இஸ்லாமிய மார்க்கத்தை நேசிக்க மாட்டார்கள். கோல் சொல்றது, மாட்டி வருது, சண்டை முட்டி வருது, கலகத்தை ஏற்படுத்துறது, பட்டும் படாமல் இருக்கிறது, எதுலையுமே அவனை சேர்க்க முடியாது. இப்படிப்பட்ட ஆட்கள் இருந்தார்கள் சொன்னால் அவருடைய விஷயத்துல கடுமை காட்ட வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்ப நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கம் வெளிப்படையான ஒரு மார்க்கம், ஒரு தெளிவான மார்க்கம், உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சித்தாந்தங்களை விட மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு சித்தாந்தங்களை கொண்ட மார்க்கம். இப்ப இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நாம் ஒரு சரியான முறையில வெளிப்படைத்தன்மதை உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி வைக்க வேண்டும் என்ற முறை முதல் உரை நிறைவு செய்கிற வாகனத்தில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு இந்தியாவிலே
முஸ்லீம்களுடைய உரிமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக பறிக்கப்பட்டு வருவதையும் அதற்காக பல்வேறு கட்டங்களிலே நாம் போராட்டங்களை முன்னெடுத்து செல்வதையும் பார்த்து வருகிறோம். அது குறிப்பாக பாஜக அரசு வந்ததிலிருந்து சைலண்டாக மெதுவாக முஸ்லீம்கள் வெளிப்படைந்து விடக்கூடாது என்பதில் குறிக்கோளாக கொண்டு முஸ்லீம்களுடைய உரிமைகளை பறித்து வருகிறது. கல்வி போன்ற விஷயங்களிலே பாடத்திட்டத்தை மாற்றுவதாக இருந்தாலும் தவறான சித்தாந்தங்களை கருத்துக்களை கொண்டு புகுத்துவதாக இருந்தாலும் முஸ்லீம்களை பற்றிய வரலாறுகள் மறைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிலையிலே தான் பாஜகவுடைய அரசு செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக இன்றைய காலத்தில் சமீப காலமாக உருது மொழியை முஸ்லீம்கள் அதிகமாக முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய ஒரு சாரார் பெரும்பாலும் உருது மொழியை அடிப்படையாக கொண்டு அவருடைய பேச்சுக்கள் அவருடைய பல்வேறு விஷயங்கள் உருது மொழியை அடிப்படையாக கொண்டு இருந்து வருகிறது. உருது மொழி பள்ளிக்கூடங்களும் இன்றைக்கு தமிழகத்தில் நடைபெற்று வருகிறது. அதற்கென்று தனி கல்வி அலுவலர்கள் எல்லாம் முஸ்லீம்களும் இந்த நாட்டிலே உழைத்திருக்கிறார்கள், அவர்களுக்கும் உரிமை உண்டு என்ற அடிப்படையில் இது ஒரு ஜனநாயக நாடு, மதசார்பற்ற நாடு என்ற அடிப்படையில் எல்லா மதத்தவருக்கும் என்ன உரிமைகள் இருக்கிறதோ அதே உரிமைகள் முஸ்லீம்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அடிப்படையாக கொண்டு உருது மொழி பள்ளிக்கூடங்கள் இன்றைக்கு தமிழகத்தில் நடைபெற்று வருகிறது.